எல்லாருக்கும் வணக்கம். நம்ம காவல்துறை அதிகாரி பெரியயா அவர்கள் ஒரு நடிகரை பற்றியும் போலீஸ் அதிகாரியை அடித்த நடிகரை பற்றி தான் பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி இந்தியாவிலேயே தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக இருக்கிறதோ அது மாதிரி தமிழ் திரையுலகம் தான் இந்தியாவிலேயே போலீஸாக சிறப்பாக காட்டணும். ஆனால் ஒரே ஒருத்தர் விட்டுட்டார், விடக்கூட ஒருத்தரை விட்டுட்டார். நடிப்புக்குனே பிறந்தவர் சிவாஜி கணேசன் அவர்கள். அது மாதிரி நடிப்பில் போலீஸ் ஸ்டேஷன் போடுறதுக்குனே பிறந்தவர் கேப்டன் பிரபாகர் பேர் விஜயகாந்த் சார். புலன் விசாரணையில் போட்ட காஸ்டியூம், அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன், அதுக்கப்புறம் தான் அவர் கிராஃப் எங்கேயோ பிரிச்சு ரஜினிகாந்த் அந்த பிரிச்சு உட்காந்துருவார். அது நீங்கள் விட்டுலாம் நாங்களும் கூடாதுல்ல கேப்டன் வேறு இருக்காரு. கொஞ்சம் தப்பாக போயிடும் என்னடாது அவ்வளோ விட்டாருன்னா இவங்க வேறு விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு சொல்லி. இந்த நிகழ்ச்சி வந்து ஒருவேளை ஒரு மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்குது. ஏன்னா நிறைய நாங்கள் இப்போ சத்யராஜ் சார் மற்றவங்களாம் அப்பப்போ வருவாங்க. ஆனால் சரமணி சார், உதயகுமார் சார், நாங்கள்லாம் ரெகுலராக இதே தொழிலாக போச்சு ஆடிபிளஸ் வர்றதே. இல்லை இல்லை, அது அது தொழில் தானே, என்கரேஜ் பண்ணுறதும் தொழில் தான். ஈஸி மீட்டிங் மாதிரியே குறுக்க குறுக்க பேசுறது, சங்கத்துலையும் பேச முடியல, இங்கேயும் பேச முடியல, நான் இங்கே தான் பேசுறது. நான் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் அரண்மனை பேசிட்டார். ரூல்ஸ் 3 ஃபர்ஸ்ட் அவர் பக்கத்துலேயே போலீஸ் இருக்காரு, நான் ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன். ரூல்ஸ் 3 மீறாது. அதனால் ஒவ்வொரு இசைகளிட்ட வரும்போது ஒரு படத்தில் கதாநாயகன் வரமாட்டாங்க, ஒரு படம் இசை விட்டால ஹீரோ வரமாட்டாப்புல, ஒரு படம் இசை விட்டால பார்த்தா மீஸ்டர் வர மாட்டேங்கிறாரு, இன்னொரு இசை விட்டால டைரக்டர் இல்லை, மெயின் பார்ட்டிலே மிஸ் ஆயிடுது. எங்களுக்கு என்னடா படத்தில் ஒரு படம் பார்த்தா ரொம்ப கதாநாயகன் இல்லை, கதாநாயகன் இல்லை, மீஸ்டர் இல்லை, டைரக்டர் இல்லை, ஒரு படத்தில் 400 இல்லை, 400 உட்கார இருக்கேன் உதயகுமாரம். ஏண்டா இவர் இன்னும் எவனும் வரல, நம்ம கூட உட்கார வச்சுருக்காங்க. அப்புறம் வேலை ஓட்டி நடிச்சுட்டாங்களே நம்மள. அதை விட அவர் சொன்னாரு, சம்பளம் வாங்குறாங்க வர முடிக்கிறாங்க, சம்மந்தமும் நம்மள வரமே, இந்த சமூகம் என்ன நினைக்கும் புறம்பரம் சார். சார் வந்து வார்த்தை வந்துட்டோம், வாழ்த்துட்டு போவோம், இங்கேருந்து வாழ்த்துங்க டேரக்டருக்கு போட்டோம், இங்கேருந்து வாழ்த்துங்க கதாநாயகி போட்டோம். சார் அப்போ ஓகேன்ட்டு அப்புறம் வாழ்த்துனார், வார்த்தை மனசார வார்த்தைவாரு. அந்த மாதிரிலாம் நான் பார்த்துட்டு இன்னைக்கு பார்த்தா நிறைவாரு கதாநாயகன் வந்திருக்காரு, மெயின் ரோல் பண்ண சத்யராஜ் வந்திருக்காரு, ஸ்ரீமன் வந்திருக்காரு, ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்த எல்லாருமே இன்னைக்கு வந்திருக்காங்க. துஷந்தன் சார் வந்திருக்காரு, தம்பி ராமையா உங்கள்கிட்ட என்ன இருக்கான், தம்பி தம்பி ராமையா அண்ணன், ஓகேயா, தம்பி ராமையா அண்ணன் வந்திருக்கிறாரு, பூர்ணிமா பாக்கியராஜ் மேடம், அவங்க ஒரு நாள் நடித்தாங்க, ஒரு நாள் வந்துருப்பாங்க, நடித்தது ஒரு நாள், வருஷம் வந்தது ஒரு நாள், ஈக்குவலா போயிடுச்சு. அப்போ கொசுறு நடிகர் தப்பா நடிச்ச கூட அசிமன் சார். அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் நடித்த நடிகர்கள்லாம் வந்து இன்னைக்கு இந்த சபை நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்கிறது உண்மையிலே இன்னைக்கு மனசு நேர்வார். இது வந்து இந்த மேடை நேர்வார்களையோ எங்களுக்கு மனசு நேர்வார். ஆமாம், எல்லாரும் அதே மாதிரி இருக்கணும். இப்போ இது இது சொல்லும் போதா இப்போ ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு உங்களை கவனிச்சுப்பார் அதையும் யோசிக்கணும்ல. சத்யா சார் ஒத்துட்டார் சார், கவனிக்கிறதுனா சுட்டு நினைக்காதீங்க, மரியாதை. ஒரு கலைஞனுக்கு வந்து பணம் ரெண்டாக வச்சேன் சார், மரியாதை மரியாதை தான் முதல். எந்த கலைஞனுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறீங்களோ அவன் பணத்தை விட்டு கொடுத்துருவான் முதல்ல. நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னா நான் விட்டு கொடுக்க மாட்டோம். எந்த புரிசர் ஒரு டைரக்டருக்கு மரியாதை கொடுக்காம பணம் கொடுக்கலையோ அவன் தான் சங்கத்து பஞ்சாயத்துக்கு வரான், கரெக்டா சார். ஆனால் ஒரு புரிசர் நல்ல மரியாதை கொடுத்து நல்லா கவனிச்சுட்டு சம்பளம் கஷ்டமாக கூட விட்டு கொடுத்து வந்துடுறான் சார். எங்கள் இயக்குனர் இங்கே ரெண்டு ஏற்றினார், சிங்கங்கள், சிங்கம் 1
சிங்கர் டூ எல்லாம் இங்கே இருக்கு. பாரு ஒரு விழாவில் நம்ம வந்து சிஷியர் வந்து குருவை மதிக்கிறது அது இயல்பான விஷயம் தான் அது. ஆனால் குரு சிஷியரை மதிக்கிறது தான் அபூர்வம். இங்கே ரெண்டு அபூர்வம் வந்துருக்கு, ஒன்று செல்வமணிங்கிற அபூர்வம் அண்ட் ஹரிங்கிற அபூர்வம். செல்வமணி சார் வந்து முதல் படம் புலன் விசாரணை, ரெண்டாவது படம் கேப்டன் பிரபாகரன், ரெண்டு பேரும் மிகப்பெரிய வெற்றி. ரெண்டுமே காவல்துறை பற்றிய கதை. அதே மாதிரி இப்போ போலீஸ்னாலே அவனுக்கு எல்லாத்தையும் அவர் சிங்கம் தான். நம்ம ஹரி சார் ஒரு சிங்கம் இல்லை, மூணு சிங்கத்தை வாய்விட்டார். மூணு சிங்கம் வசூல கவிச்சு அப்படியே. இப்போ இந்த ரெண்டு காவல்துறை படத்தை வச்சு விட்டு கொடுத்த அவருடைய அசிஸ்டண்ட் தான் மோகன். அங்கே ஒன்று ரெண்டு மூணுன்னு மூணு போலீஸ் ஸ்டோரியை கொடுத்து பெரிய கிட்டு கொடுத்தவர் தான் ஹரி, அவரோட அசிஸ்டண்ட் சுந்தரபாண்டி. இவர் ரெண்டு பேரும் இணைஞ்சு இயக்குன படம் தீர்க்கதரிசி. இதுவும் போலீஸ் அதிகாரி கதை. இங்கேயே அம்மனும் தீர்க்கதரிசி ஆயிட வேண்டிதான் படம் கிட்டு. அது இன்னொன்று முத்தாய்ப்புனா அது நடிச்சுக்கிறது யாருன்னா வாழ்ந்து வெற்றிவேல். ஏற்கனவே ஏகப்பட்ட போலீஸ் சிங்கங்கள், இதில் புலி வேற. இப்போ புலினால இப்போ அது வேற இருக்கு. இப்போ வருமா வராதா, பதுக்கிருக்கா, பாயுமா, வந்துருமா, இருக்கா. இப்போ திருப்பி ஒரு அதிர்வு வந்துருக்கு. இப்போ சில தீர்க்கு சொல்லியிருக்காங்க வந்துடும் வரட்டும், வந்தால் நல்லதான். அது மாதிரி வாழ்ந்து வெட்டு நடிச்சிருக்காரு. அப்புறம் கதாநாயகன் அஜ்மல், யாரும் மறக்க முடியாத படம் அஞ்சாதே. அதில் ஒரு காவல்துறை அதிகாரி, என்னடா எல்லாம் சிங்க் ஆகுது, சிங்கமும் சிங்க் ஆகுது, காட்சியும் சிங்க் ஆகுது, எல்லாமே இதில் சிங்க் ஆகுது. அதனால் கட்டியும் கண்டிப்பாக வெற்றியும் சிங்க் ஆகிடும். உதயகுமார் சார் சொல்லும்போது சத்யராஜ் சார் தீர்க்கு தரிசனார். இந்த படத்தில் அவர் தான் தீர்க்கு தரிசனார். சில நேரத்தில் ரசிகர்கள் பெரிய தீர்க்கு தரிசியாக இருப்பாங்க, மக்கள் பெரிய தீர்க்கு தரிசியாக இருப்பாங்க. அந்த ஒரு நிமிஷம் சத்யராஜரை பற்றி ஒன்றும் நான் மகானல்ல ரஜினி சார் நடித்த படம், படம் ரிலீஸ் முதல் காட்சி. நம்ம பயங்கர ரஜினி ஃபேன், முதல் காட்சி போயிருமே சேர்ட்டு போய் உட்காந்தாச்சு. ஃபேன்ஸ்லாம் அப்படியே இப்போ எதிர்பார்க்குறாங்க. அப்போலாம் இப்போலாம் ஹீரோ இன்ட்ரிக்கே கைதிட மாட்டேங்கிறாங்க. அப்போலாம் சென்சார் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டுக்கு கை கைதிட்டுருவோம். அந்த கால பொற்கால் அவருக்கு ஃபேன்ஸாக ரொம்ப ஆர்வம் இருக்காங்க. இப்போ ரஜினி கட்ட போகிறாங்கன்ட்டு ஒரு கார் வந்து நின்றுச்சு, டோர் தொலைஞ்சி ஒரு ஷூ கால் அப்படி கலை வச்சுச்சு. பூ பறக்குது, பேப்பரில் பிச்சு பறக்குறாங்க. அப்படியே டில்டப் 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 சூடாக ஏற்றுறாங்க சார். அப்படியே திரைக்கு முன்னாடி சூட ஒதுக்கிருக்கு. அப்படியே பண்ணா சத்யராஜ் சார், ஏ நீ சூட ஏற்றுட்டு இல்லை, நீ யாரு? அப்ப அவன் பூவை போட்டா, பேப்பர் பிச்சு போட்டா, சூடம் ஏற்றிட்டான். சத்யராஜ் பேசுனுச்சு, அவன் அப்படியே முடிச்சிட்டான். ஏத்துணும் ஏத்துணுதான் டி ஏத்துணுதான். ஆனா அப்ப ரெண்டு மூணு வருஷத்துல சத்யராஜ் ஏத்தினான். ஆனா அங்கே அதான் பாசிட்டிவ் வைப்ரேஷன், அவங்க தான் தீர்க்கு தரிசி. நாளைக்கு இவருக்கு இவர் சத்யராஜ் ரசிகர்கள் உருவாகி அவன் அவருக்கு பூத்துவான். நடந்துச்சு எங்கே விஷ்ணு பாரத்தில். ரஜினி சாருக்கு எந்த வரவேற்போ அதே வரவேற்பு சத்யராஜ் ரெட்டிக்கும் வரவேற்பு. அப்ப அவன் அன்னைக்கே தீர்க்கு தரிசி ரசிகர்கள் தீர்க்கு தரிசி எடுத்திருக்கான்ல. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய தீர்க்கு தரிசி. அதனாலதான் எம்ஜிஆர் முதல்வர் ஆனார். படம் பார்க்க முடிவுட்டான், நான் ஆணையிட்டாலும் போது நீ ஆணையிட தலைவர் நான் ஓட்டு போட்டுட்டான். அதனால மக்கள் தீர்க்கு தரிசி, ரசிகர்கள் தீர்க்கு தரிசி. இந்த சபையில நீங்களும் தீர்க்கு தரிசி, இங்க இருக்க எல்லாரும் தீர்க்கு தரிசி. நம்ம தீர்க்க ஒரு தீர்க்கம் சொல்றோம், இப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நன்றி, வாழ்த்து.